नमो तस्स भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्स। वनकम अवा वगे ओन्रु एप्पडियेनुम वाल्बवरिन आसे मेल्ल पडरुम कोडिपोल वलगिरदु काट्टिल मरणत्तिक्कु मरम तावुम कुरैंगने पोल वाल्विन इन्रु वाल्वुक्कु அவர் தாவுகின்றனர். இரண்டு ஆசை தாகத்தால் அபகரிக்கப்பட்டவரின் துயரம் மலக்கு பின் கோரைப்புள் வளர்வதென வளரும். மூன்று ஆனால் வெல்வதற்கரிய அவாவினை வென்றுவரின் துயரம் தாமரை இலையில் நீர்த்துளி ஒட்டாமல் விழுவதென வீழும். நான்கு எனவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வாத்துக்களை, ஆசை வேரை அகல் எய்ந்து என்றுங்கள். வெட்டுவேர் வாசனை விரும்பி அகல் விதை போல விடாதீர்கள். தீயனை குறையை தாக்கும் பெரும் வெள்ளம் என மீண்டும் மீண்டும் தாக்கும் தீயன் உங்களை வெல்ல. ஐந்து வெட்டப்பட்ட மரத்தின் வேல்கள் அழிக்கப்படாமல் இருப்பின் மீண்டும் துளிர்க்கும் ஆசை வேல்கள் கிள்ளியேறிய இலையாயின் துயரங்கள் மீண்டும் துளிர்க்கும். ஆறு போரியின் பங்கள் பெருகும் ஆசையுடையவரை அலைகளென துன்பம் வந்து தாக்கும். ஏழு ஆசை ஊற்றியும் வெள்ளம் பரகிறது எங்கும், மெல்ல படரும் துயரக்கொடி வியாபிக்கிறது வெளியை. இதை காணும் மேன் அறிவு அதன் வேர்களை வெட்டுகிறது. மனிதரின் இன்பம் மயக்கும் தன்மை உடையது. இன்பத்திற்கு தம்மை அர்ப்பணித்து அதையே தேடுகின்றனர் மனிதர். பிறப்பையும் அழிவையும் அதனாலேயே அடைகின்றனர். ஒன்பது அவாவினால் முற்றுகையிடப்பட்ட மனிதர்கள் கண்ணியில் சிக்கிய முயலை போல் நடுக்குகின்றனர். தடைகளாலும் தடைகண்களாலும் துயர்கின்றன. பத்து அவாவினால் முற்றுகை இடப்பட்ட மனிதர்கள் கன்னத்தில் சிக்கிய முயலை போல் நடக்குகின்றன. துயரனை துடைக்க ஆசையை அகற்றுவாராக துறவி. பதினொன்று ஆசைகள் ததும்பும் இல்லற காட்டை விட்டு துறவி நல்லற காட்டுக்கு செல்லும் ஒருவர் இல்லறம் நாடுகிறார். வாப்பார் விடுதலை அடைவதர் மீண்டும் விலங்கனை வேகமாய் தருப்பதே. பன்னெண்டு இரும்பாலோ உலகத்தாலோ கட்டையாலோ செய்யப்பட்ட விலங்கை விட நகைகள் அணிகள் குழந்தைகள் மாணவிகள் மீது வைத்திருக்கும் பற்றே வலிமையான விலங்கு. பதிமூன்று இந்த பற்ற வலியமானது அறிவர் கூறுகின்றன. கரட்டி வீசப்படக்கூடியது எனினும் தளர்த்துவது கடினமானது. அறிவர் அதை அறுக்கின்றன. உலகிலிருந்து வெளியேறி உடல் இச்சைகளை துறந்து. பதினாலு உடல் இன்ப ஆசைக்கு அடிமை ஆனவர்கள் தான் காட்டிய வலையில் தானே சிக்கும் சிலந்தியை போல அந்த வெள்ளத்தில் விழுகின்றன. அறிவர் ஆசை காட்டுகளை
அறுத்து நடுகின்றன. எல்லா துன்பங்களும் நீதித்து பதினைஞ்சு இறந்த காலம் போகட்டும், நிகழ்காலம் போகட்டும், எதிர்காலம் போகட்டும், எல்லாம் வற்றிலிருந்தும் விடுபட்ட மனத்துடன் இருப்பின் முடிவை அடைந்த பின் பிறப்பும் அழிவும் கிடையாது. பதினாறு தீய எண்ணங்களால் குழம்பியும் பெரும் இச்சை உடையவராகவும் இன்பங்களையே சிந்திப்பவரும் அதிகமான பற்றினை வளர்ப்பவரும் தீயனுடன் பிணைப்பை வலுவேற்றுகின்றன. பதினேழு தீய எண்ணங்களை அழிப்பதில் மகிழ்ந்தது. உடல் அசத்தும் நீக்கும் தியானத்திலிருந்து மன ஓர்மை உடையவர் பெற்றின் இறுதியை அடைவர். தீயனி தலையை அறுப்பவர். பதினெட்டு துறவின் இலக்கை அடைந்து பயமற்ற பற்றற்ற எச்சிகளே இருந்து வாழ்வின் முற்றுக்களை எடுத்துவருக்கு இதுவே இறுது உடல். பத்தொன்பது ஆசைகள் அழிந்து அறிவில் திறன் பெற்று எழுத்துக்கள் பொருள் அறிந்து தொண்டர் அறிந்து மேனிறவு பெற்ற மேன் மனிதர் இறுது உற்றவர். இருபது நான் எல்லாம் வற்றியும் கடந்தேன், நான் எல்லாம் வற்றியும் துறைந்தேன், நான் எல்லாம் வற்றியும் விட்டேன், நான் அனைத்தில் இருந்தும் விடுதலையானேன், நான் ஆசைகளை அழித்தேன், நான் நான்கு உண்மைகளை உணர்ந்தேன், நான் எப்போதும் யாரை ஆசா நின்பேன். இருபத்தி ஒன்று உண்மையெல்லாம் தானத்தையும் விஞ்சுகிறது, உண்மையின் நறுமணம் எல்லாம் மனங்களும் விஞ்சுகிறது, உண்மையின் இன்பம் எல்லாம் இன்பங்களும் விஞ்சுகிறது, அவாவே அறுத்தவர் எல்லாம் துயரங்களும் வெல்கிறார். இருபத்தி ரெண்டு செல்வன்கள் மூற்றாலை அளிக்கின்றன, நிப்பானத்தை தேடுபவரை அல்ல. செல்வத்திற்கான மூச்சுகளில் ஆசையால் அவர்களே அவர்களை அளிக்கின்றன. இருபத்தி மூன்று காலங்கள் வயல்களை சேதும் செய்கின்றன, இச்சைகள் உயர்களை சேதும் செய்கின்றன, இச்சைகளை அறுத்தவர்களுக்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது. இருபத்தி நான்கு காளைகள் வயல்களை சேதும் செய்கின்றன, வெறுப்புயர்களை சேதும் செய்கின்றது, வெறுப்பு ஆற்றுவர்க்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது. இருபத்தி ஐந்து காளைகளை வயல்களை சேதும் செய்கின்றன, மயக்கமுயர்களை சேதும் செய்கிறது, மயக்குற்றுவர்க்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது. இருபத்தி ஆறு காளை வயல்களை சேதும் செய்கின்றன, ஆசையுயர்களை சேதும் செய்கிறது, ஆசை அற்றவர்க்கு பிறருக்கு உதவுதல் பெரும் பயனை அளிக்கிறது. இத்துடன் அவா வகை முடிந்துள்ளன. வணக்கம்.